இப்போ நான் பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 1.20 ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் யூ ஆர் கிவன் த மேட்ரிக்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். காஸ் ஜோர்டான் நீக்கல் முறை மூலம் நேர்மாறு காண்கன் இருக்கு. இப்போ காஸ் ஜோர்டானுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஏ இன் ஐ டூ ஈக்குவல் டு ஐ டூ ஆர் ஐஎன், அது எது வேணாலும் இருக்கலாம், ஐஎன் ஏ இன்வர்ஸ் இந்த மாதிரி வரும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஏஐஎன் ஈக்குவல் டு இங்கே ஐஎன் ஏ இன்வர்ஸ், இந்த பக்கம் கிடைக்கிறது வந்து ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸுங்கிறது என்ன, இன்வர்ஸ் ஆஃப் ஏ, இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த க்வெஸ்சன் வந்து இப்போ போட போகிறோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸு இங்கே 0, 5, -1, 6 விரிவுபடுத்தப்பட்ட அணி, இப்படி ஒரு கோடு போட்டுட்டு ஐஎன் எழுதணும். இங்கே ஐஎன் அப்படிங்கிறது இது இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா 1, 0, 0, 1 அப்படின்னு ஆரம்பிக்கணும். இது அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்தால் லாஸ்டில் இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் இந்த சைடும் இந்த சைடு ஏ இன்வர்ஸ் அப்படி சொல்லி வரும். அதை இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உனக்கே புரியும். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே யூஸ்வலாக 1 இருந்தால் தான் நமக்கு பெட்டராக இருக்கும் இல்லையா. அப்போ இதை மேலே கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்துடு. ஸோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் இங்கே என்ன வரும், R2வையும் R1ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எழுதுகிறப்போ இங்கே -1, 6 தென் 0, 1 தென் 0, 5, 1, 0 இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து ஓகே. அடுத்தது இந்த மைனஸ் வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல யூனிட் மேட்ரிக்ஸ் வரணும். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் 1, 0, 0, 1 வரணும். அப்போ நமக்கு இந்த இடத்துல -1 வரக்கூடாது, +1 வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிவைடு பை ஆர் மல்டிப்ளை பை மைனஸ். R1 கிவ்ஸ் மைனஸ் ஆஃப் R1, மைனஸ் ஆஃப் சைன் சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு அர்த்தம். அப்போ இது சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே என்ன வரும், 1, இங்கே -6, இங்கே 0, இங்கே -1, இதெல்லாம் ஆஸ்யூஷுவல் அப்படி எழுதிக்கிறோம். இந்த இடத்துல அப்படி ஒரு கோடு போட்டுக்க. அடுத்தது இப்போ இங்கே இந்த இடத்துல யூனிட் மேட்ரிக்ஸ் வரணுமா, இங்கே 1, 0 வந்துருச்சு. அடுத்தது இங்கே 0 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். அப்போ இங்கே 1 வரணும்னா 5 வந்து டிவைட் பண்ணு, 5 டிவைட் பண்ணால் இந்த இடத்துல 1 மாறி. ஸோ வாட் இஸ் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், இந்த இடத்துல R2 கிவ்ஸ் R2 by 5, R2-ஐ 5 டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே 1, -6, 0, -1 தென் 0 by 5, 0 தென் 5 by 5, 1 இந்த இடத்துல 1 by 5 இங்கே 0 by 5, 0 ஸோ இந்த இடத்துல இந்த கோடு வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் படி 1 இருக்குது, 0 இருக்குது, இங்கே 1 வந்துடுச்சு. இந்த 6 என்னவாக மாறணும், 0 மாறணும். அப்போ இங்கே 6, 0 மாறணும்னா நமக்கு இங்கே இந்த இடத்துல என்ன வேணும், ஒரு +6 இருந்தால் கரெக்டாக இருக்குமா. அப்போ இந்த அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 6 மல்டிப்ளை பண்ணி மேலே கொண்டு போய் நம்ம அந்த ஒர்க் இது வந்து செய்யலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே -6 இங்கே இதுவும் -6 இதுவும் -6 போட்டு இதை மேலே கொண்டு போ. இந்த இடத்துல இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு சேம் சைன், இந்த ப்ளஸ் சைன்னா +னே எழுதிக்கலாம். அப்போ இங்கே -6 அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும், 6 by 5 இது 0 × something 0 அதனால் இந்த 0 வந்து அப்படியே வந்துடும். ஸோ இந்த சைடு வந்து 0 தென் 6 by 5 இந்த இடத்துல வந்து 1 இங்கே 0 இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், 6 by 5 தென் 6 by 5 தென் -1 கீழே செகண்ட் ரோவில் 0, 1, 1 by 5, 0 ஸோ 0, 1, 1 by 5, 0 ஸோ இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இந்த இடத்துல இந்த யூனிட் வந்து இப்போ பாரு, நமக்கு இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சா. இங்கே வந்து ஐஎன்னு இது இது வந்து 6 by 5 -1, 1 by 5 இது வந்து 0. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ இன்வர்ஸ், இது ஏ இன்வர்ஸ் கண்டிப்பாக ஏ இன்வர்ஸ் தான். இது எப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். நீங்கள் இப்போ கன்சிடர் 6 by 5 இங்கே -1 தென் 1 by 5, 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 5 காமன் எடுத்துரு, மிச்சம் என்ன இருக்குது, 6 தென் 5 மல்டிப்ளை
6 minus 1 by 5, then 1 is 0. What is question A? நான் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இது இந்த ஃபைவ் கேன்சல் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இங்கே இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபைவ்னு இருக்கும் இல்லையா. ஸோ 1/5 எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும், 6 தென் மைனஸ் 5னு தான் இருக்கும் இல்லையா. மைனஸ் 5, இது 5 கேன்சல் ஆயிரும், இங்கே 1, தென் திஸ் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். பிகாஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னா வாட் இஸ் ஏ, ஏ வந்து 0 5 மைனஸ் 1 6. ஏ ஈக்குவல் டு 0 5 மைனஸ் 1 6. இதுக்கே ஏ இன்வர்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம், இந்த 6 இங்கே போயிடும், 0 இங்கே வந்துடும், இதோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் 5 இந்த மைனஸ் 1 அப்படிங்கிறது என்னாகும், ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி மாறி. இது ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2 by 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் இந்த லீடிங் டயகனல் அப்படியே எலிமெண்ட் வந்து இதுதான் லீடிங் டயகனல். இந்த லீடிங் டயகனலுடைய எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், இது அங்கேயும் இது இங்கேயும் வரும். அப்புறம் இதனுடைய சைன் இருக்கு இல்லையா, சைனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் த சைன், ப்ளஸ்னால் மைனஸு, மைனஸ்னால் ப்ளஸ். ஸோ இதுபடி இந்த ஏ இன்வர்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ தட் பை ஜோர்டான் மெத்தட் ஹியர், ஜோர்டான் காஸ் ஜோர்டான் மெத்தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஃபவுண்ட். ஏ இன்வர்ஸ் இஸ் ஃபவுண்ட்.